எதிர்பார்த்தாமல் வடமாகாணத்திற்கான சிறந்த குரலுக்கான தேடலாக இருக்கிறது. வடமாகாணத்தில் மாத்திரமல்லாமல் ஏனைய மாகாணங்களில் கூட நாங்கள் இப்படியான நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த வகையில் முதல் கட்டமாக வடமாகாணத்தின் சிறந்த குரல் தேர்வுக்கான ஒரு பாடல் போட்டியை தான் இன்றைய நாளுமாய் கூட லார்ட் சிங்கரிலே இணைந்து கொண்டு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்படியாக எங்களோடு இணைந்து கொண்டு பாடல் போட்டியிலே கலந்து கொண்டவர்களில் டாப் 19 கண்டஸ்டன்ட்ஸ் இன்றைய நாளுமாய் உங்கள் முன்பதாக பாட இருக்கிறார்கள். அந்த வகையிலுமாய் இன்றைய நாளிலே அந்த 19 போட்டியாளர்களையும் நாங்கள் இங்கு வரவேற்க இருக்கிறோம். அவர்கள் மூலமாக அநேக பாடல்களையும் நாங்கள் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக நிகழ்ச்சியிலே வந்து முக்கியமான நபராக இருப்பவர் வந்து எங்களுடைய நடுவராக இருக்கிறார். ஆகவே அந்த நடுவரை முதலாவது வரவேற்க வேண்டியதாக இருக்கிறது. நடுவராக இன்றைய நாளிலுமாய் கூட எங்களோட கலந்து கொண்டிருப்பவர் மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா சுதர்ஷன் அவர்கள். சிஏசிஎம் திருச்சபையை சேர்ந்தவர்கள், ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே Let's welcome the judge on the stage, please. Praise the Lord, sister. இன்றைய நாளிலுமாய் கூட லார்ட் டிவியினுடைய லார்ட் சிங்கர் வட மாகாணத்திற்கான சிறந்த குரலுக்கான தேடல் நிகழ்ச்சியிலே நீங்கள் நடுவராக கலந்து கொண்டதேட்டு மிகவும் மகிழ்ச்சி. உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அந்த வகையிலுமாய் இன்றைய நாளிலுமாய் 19 டாப் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இந்த பாடல் போட்டியிலே வந்து பாட இருக்கிறார்கள். அதோடு கூட நீங்களும் அதற்கான தெரிவுகளை வந்து தெரிவு செய்ய இருக்கிறீர்கள். அந்த வகையிலுமாய் கூட இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்ததேட்டு நீங்கள் எப்படியாக ஃபீல் பண்ணுறீங்க மேம்? அதாவது நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இது இங்கே வந்தது கர்த்தருடைய கிருபை. ஃபஸ்ட் டைம் ஒரு டிவி ப்ரோக்ராமில் நான் முன்னுக்கு நிற்கிறது இது கடவுளுடைய கிருபையாக இன்னைக்கு. ஓகே, இன்றைக்கு வந்து போட்டி போட இருக்கிறதான கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் சொல்ல இருக்கிற ஆலோசனை என்னவாக இருக்கிறது? எல்லாரும் பாடுறது நல்லது, பாட்டு போட்டி என்று நினைக்காமல் பாட்டை ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணி பாடுறது நல்லமன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சிஸ்டர், உண்மையாகவே மிகவும் சந்தோஷம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்து நடுவராக கலந்து கொண்டதேட்டு. ஸோ ப்ளீஸ் பி சீட்டட் மேம். இன்றைய நாளிலுமாய் போட்டியாளர்கள் எல்லாருமே தந்தை எஸ் ஏ பெர்க்மன்ஸ் அவர்களை கனப்படுத்தும் விதமாக விசேஷித்த விதமாய் அவருடைய பாடல்களை மாத்திரம் பாடியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த சுற்றிலே போட்டியாளர்கள் தந்தை பெர்க்மன்ஸ் அவர்களுடைய பாடல்களை தான் உங்கள் முன்பதாக பாடியிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை வந்து முதலாவது போட்டியாளராக இன்று எங்கள் மத்தியில் இருக்கிறவர் வந்து லோபிஷா அவர்கள். வணக்கம் லோபிஷா. வணக்கம். இன்றைய நாளிலுமா இந்த நிகழ்ச்சியிலே வந்து நீங்க முதலாவது போட்டியாளராக இந்த இடத்துல பாட இருக்கிறீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. ஓகே, இந்த பாடல் போட்டியிலுமாய் கூட நீங்க சந்தோஷமாக பாடி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாங்களும் கூட உங்களை வாழ்த்துகிறோம். மன
லோபிஷா, ரொம்ப நல்லாவே நீங்க இந்த பாடல வந்து பாடி இருக்கீங்க. உங்களோட பாட்டுக்கான ஜட்ஜோட கமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப நாங்க பார்க்கலாம். ஜட்ஜ் நீங்க சொல்லுங்க, லோபிஷா வந்து இன்றைய நாளுமா இந்த பாட்டை வந்து எப்படி பாடி இருந்தாங்க? ரொம்ப அருமையா இருந்துச்சு. லோபிஷா அண்ட் வாய்ஸ் நல்லா ஸ்வீட்டா இருந்தது. பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது எங்களுக்கு. தொடர்ந்தும் நீங்கள் தொடர்ந்தும் இதில் பாடி இந்த போட்டியின் வின்னிங் பாயிண்ட் மட்டும் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஜட்ஜ். லோபிஷா, ஜட்ஜுடைய கமெண்ட்டை நீங்கள் நல்லாவே கேட்டிருப்பீங்க. உங்களோட பாடலை வந்து மிகவும் நன்றாக சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்தும் நீங்கள் அடுத்த சுற்றுக்குள்ளாக கடந்து செல்ல போகிறீங்களா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம், சரியா? அடுத்த கண்டஸ்டன் வந்து இந்த இடத்துல பாட வந்திருக்கிறார், பிரதர் ஜஸ்மிலன் அவர்கள். ஜஸ்மிலன் நீங்க சொல்லுங்க, இன்றைய நாளுமா இந்த இடத்துல பாட போறீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எக்ஸைட்டடா ஃபீல் பண்றீங்களா இல்லாட்டி எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது, ஆனால் ஹாப்பியாக பாடணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சந்தோஷமாக பாடுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தரும் கத்தரே
மிலன், நீங்க ஸ்டார்ட்லயே கொஞ்சம் டென்ஷனோட வந்திருந்தீங்க, ஆனாலும் மிக நன்றாக இந்த பாடலை வந்து பாடி முடிச்சிருக்கீங்க. உங்களோட பாடலுக்கான ஜட்ஜுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இப்ப கேட்க போறோம். ஜட்ஜ் நீங்க சொல்லுங்க, ஜஸ்மிலன் என்ற நாள்ல இந்த பாடலை வந்து எப்படி பாடி இருந்தார்? அவர் வடிவாக பாடி இருந்தார். ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பாட்டு போய் கொண்டிருந்தது. உச்சரிப்பும் வேர்ட்ஸ் வரை கிளியரா பாடிக்கொண்டிருந்தவர் ரொம்ப நேரம். ஓகே, நன்றி ஜஸ் உங்களுடைய கமெண்ட்டுக்காக. தொடர்ந்தும் ஜஸ்மிலன், நீங்கள் தொடர்ந்தும் இந்த பாடலை வந்து நல்லபடியாக பாடி இருக்கிறீங்க. அடுத்த சுற்றுக்குள்ளாக நீங்கள் போக போறீங்களா இல்லையான்றதை நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டி இருக்கும். தொடர்ந்தும் கூட நீங்கள் உற்சாகமாக இன்னும் இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் இன்னும் அடுத்த சுற்றுலையும் பாட வேணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துக்கிறோம். நிகழ்ச்சியிலே மூன்றாவது போட்டியாளர் இப்பொழுது பாடுறதுக்காக வந்திருக்காங்க. ஷாம், நீங்கள் இந்த நாளுமாய் பாட போறீங்க இந்த இடத்துல, உங்களோட மனநிலை வந்து இப்போ எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? முதல் தடவை இருக்கிற பொழுது சரியான கஷ்டமாக இருந்துச்சு, இந்த தடவை சரியா ஃப்ரீயாக இருக்கு. அப்படியா, ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து வந்து நல்லபடியாக பாடி வந்து இந்த அடுத்த சுற்றுக்குள்ளாக நீங்கள் தெரிவாக வேணும் என்று சொல்லி நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். நன்றி. நித்திய நித்தியமாய் உன் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் ஃபேம் பேசப்படும். இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா, நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா, நித்திய நித்தியமாய் உன்னே நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். வானங்கள் தோன்ற செய்தீரே, உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிர செய்தீரே, வார்த்தையினால் வானங்கள் தோன்ற செய்தீரே, உம் சுவாசத்தினால் மின்மீன்கள் விழுற செய்தீரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா,
நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா நித்திய நித்தியமாய் உன்னேம் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உம்பேம் பேசப்படும் நித்திய நித்தியமாய் உன்னேம் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உம்பேம் பேசப்படும் ரொம்ப நல்லாவே இந்த பாடல வந்து நீங்க பாடி இருக்கீங்க உங்களுடைய பாடலுக்கான ஜட்ஜுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்க கேட்க போறோம் ஜட்ஜ் நீங்க சொல்லுங்க ஷாம்முடைய பாடல் வந்து எப்படி இருந்தது ஷாம் நல்லா பாடினீங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஆடி ஆடி பாடினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பார்க்க அப்படியே தொடர்ந்து பாடும் நல்ல செலக்சன் உள்ள பாடல்களை எடுத்து பாடுறது நல்லா தேங்க்யூ ஓகே ஜட்ஜுடைய கமெண்ட் வந்து கேட்டிருக்கிறீங்க நீங்க அடுத்த சுற்றுக்காக கடந்து போக போறீங்களா இல்லையான்றது நாங்க சற்று நேரத்துல வந்து தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து வந்து உற்சாகமாக நிறைய பாடல்களை வந்து நீங்க பாட வேணும் என்று சொல்லி நாங்களும் கூட உங்களை வாழ்த்துறோம் நன்றி நிகழ்ச்சியிலே நாலாவதாக ஒருவர் இடத்துல பாட வந்திருக்கிறார் ஜோகநாதன் ஜான்சன் அவர்கள் ஜான்சன் நீங்க சொல்லுங்க இன்றைய நாள்ல இங்க வந்து நீங்க பாட போறீங்க உங்களோட மனநில இப்ப எப்படி இருக்குது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது 50 போட்டியாளர்கள் நானும் ஒரு நபராக 19 பேருக்குள் தெரிவு செய்யப்பட்டது சந்தோஷப்படுகிறேன் ஓகே இன்றைய நாளுமாய் கூட நீங்க நல்ல முறையில் பாடி வந்து அடுத்த சுற்றுக்காக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் Thank you.
நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவம் அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவம் அருமை இரட்சகரே ஜான்சன் நீங்க நல்ல ஒரு பாடலை வந்து பாடி இருக்கீங்க உங்கள் பாடலுக்கான ஜட்ஜுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இப்ப கேட்கலாம் ஜட்ஜ் நீங்க சொல்லுங்க ஜான்சனுடைய பாடல் வந்து எப்படி இருக்குது அவருடைய பாடலை பற்றியதான உங்களுடைய கருத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க வடிவே பாடி நீங்கள் தாளத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க பாட்டு போனது என்றாலும் பாட்டில சின்ன சின்ன குறைபாடுகள் கொஞ்சம் சின்ன சின்ன திருத்தங்கள் செய்ய வேணும் உறுதியாக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவீங்கள்ன்றதை இப்போ சொல்லலாது ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்போம் ஜான்சன் நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை கொடுத்து நல்ல முறையில் பாடியிருந்தீங்க நீங்கள் அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இப்போ இருக்கிறீங்க அடுத்த சுற்றுக்கு போகிறதா இல்லையான்றதை நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் ஓகே நிகழ்ச்சியில் ஐந்தாவது போட்டியாளர் இப்பொழுது பாடுவதற்காக வந்திருக்கிறார் ஜோனகான் நீங்க பாடுறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது நீங்க இந்த பாடல் போட்டியில வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்ல நம்பிக்கையில் இருக்கிறீங்களா நம்பிக்கை இருக்கு ஓகே சோ நல்ல முறையில பாடுங்க அடுத்த சுற்றுல வந்து நீங்க தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் மகிழட்டும் முகங்கள் மலரட்டும் இதயங்கள் மகிழட்டும் முகங்கள் மலரட்டும் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து இதயங்கள் மகிழட்டும் முகங்கள் மலரட்டும் இதயங்கள் மகிழட்டும் முகங்கள் மலரட்டும் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மன்னித்து அணைத்து கொண்டார் மகனாய் சேர்த்து கொண்டார் மன்னித்து அணைத்து கொண்டார் மகனாய் சேர்த்து கொண்டார் கிருபை இரக்கங்களால் புது உயிர் தருகின்றார் கிருபை இரக்கங்களால் புது உயிர் தருகின்றார் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து இதயங்கள் மகிழட்டும் முகங்கள் மலரட்டும் இதயங்கள் மகிழட்டும் முகங்கள் சிரிக்கட்டும் மறக்கவே மாட்டார் தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார் உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்துள்ளார் உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்துள்ளார் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து இதயங்கள் மகிழட்டும் முகங்கள் மலரட்டும் இதயங்கள் மகிழட்டும் முகங்கள் சிரிக்கட்டும் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து ஜோனகான் ரொம்ப நல்லாவே இந்த பாடல வந்து நீங்க பாடி இருக்கிறீங்க உங்களுடைய பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஜட்ஜ் டே இருந்து உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லி நாங்கள் கேட்கலாம் ஜட்ஜ் நீங்க சொல்லுங்க ஜோனகான் வந்து எப்படி பாடி இருந்தார் ஜோனகான் நல்ல என்ஜாய் பண்ணி பாடி இருந்தார் தன்னுடைய பாடலை மிகவும் அழகாக இருந்தது
வாழ்த்துக்கள் ஜோனகான். தொடர்ந்தும் நீங்கள் இப்படியாக நிறைய பாடல்களை வந்து பாட வேண்டும் என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சியில் ஆறாவதாக போட்டி போடுவதற்காக ஒரு போட்டியாளர் வந்திருக்கிறார். பிரகாஷ், நீங்க இங்க வந்திருக்கீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு? ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க, சந்தோஷம். நீங்க தொடர்ந்து அந்த ஹாப்பியான அந்த ஃபீலிங்கோட நல்ல முறையில் பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். பரலோகம் தாயகம் விண்ணகம்
ஃபைனலாகவே இந்த பாடலை வந்து நீங்கள் பாடியிருக்கிறீங்க, நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டை வந்து நாங்கள் ஜட்ஜிடமிருந்து இப்போ கேட்டுக்கொள்ளலாம். ஜட்ஜ் நீங்கள் சொல்லுங்க, பிரகாஷ் வந்து இந்த பாடலை வந்து எப்படியாக பாடியிருந்தார்? பாட்டும் அடுத்த செலெக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே வேளையில் அதை நீங்கள் அனுபவித்து அசைந்து அசைந்து பாடிக்கு உண்மையாக பிரமாதமாக இருந்தது பாட்டு. சிறப்பு. தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரகாஷ். நீங்கள் நல்ல முறையிலே பாடியிருக்கிறீங்கன்னு சொல்லி ஜட்ஜும் வந்து நல்ல கமெண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அடுத்த சுற்றுக்காக கடந்து போக போகிறீங்களா இல்லையான்றத சற்று நேரம் பொறுத்து நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்தும் கூட நீங்கள் நல்ல பாடல்களை வந்து இப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தடுத்த சுற்றுக்களுக்கு முன்னேற வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். சுகன்யா, நிகழ்ச்சியில் வந்து 7வது போட்டியாளராக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? இங்கே நிற்கிறத பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இந்த சந்தோஷத்தோடையே நீங்கள் இந்த பாடலை வந்து வடிவாக பாட வேண்டும், அதன் மூலமாக வந்து அடுத்தடுத்த சுற்றுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. சந்தோஷமாகவே இந்த பாடலை வந்து நீங்கள் பாடி முடித்திருக்கிறீங்க. உங்களுடைய பாட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜிலேருந்து கமெண்ட்டை கேட்கலாம். மேம் நீங்கள் சொல்லுங்கள், சுகன்யாவுடைய பாடல் வந்து எப்படி இருந்தது? சுகன்யாவுடைய பாடல் நல்ல சிறப்பாக இருந்தது. இன்னும் நல்ல செலெக்ஷன் உள்ள பாட்டு நீங்கள் தெரிந்தெடுத்து அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிருக்க நல்ல பாட்டுகளை செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே சுகன்யா, சந்தோஷம். நாங்கள் அடுத்த சுற்றுக்குள்ளாக நாங்கள் போவோமா இல்லையான்றதை வந்து சிறிது நேரம் பொறுத்திருந்து தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் நீங்கள் உற்சாகமான இப்படி பாடல்களை வந்து பாட வேண்டும், இன்னும் இன்னுமாக சுற்றுக்களுக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன்.
நிகழ்ச்சியிலே வந்து எட்டாவது கண்டெஸ்டண்டா போட்டி போடுறதுக்காக சரிதா வந்திருக்காங்க. சரிதா, நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த ஸ்டேஜ்ல நிக்கும் பொழுது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சந்தோஷம். நீங்க இப்படியே வந்து சந்தோஷத்தோடு கூட இந்த பாடலை வந்து பாட வேண்டும், தொடர்ந்தும் அடுத்த சுற்றுக்குள்ளாக நீங்க கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். Thank you. உற்சாகமாகவும் இந்த பாடலை வந்து நீங்க பாடியிருக்கீங்க. நீங்க எப்படி இந்த பாட்டை பாடியிருக்கீங்கன்னு சொல்லி ஜட்ஜிட்ட இருந்து நாங்க கமெண்ட் கேட்கலாம். மேம், நீங்க சொல்லுங்க, சரிதா இந்த பாட்டை வந்து எப்படி பாடியிருக்கிறாங்க? சரிதான் குரல் நல்லா ஸ்வீட்டா இருக்குது. ஆனா நீங்கள் பாடிக்க அந்த ஒரிஜினல் டியூன் பாடாமல் பாட்ஸை பாடுறீங்க ஹையா போயிக்க. அதை நீங்க ரொம்ப கவனிக்க வேணும். வெயிட்டிங் லிஸ்ட்ல இப்ப போடுறோம். ஓகேன்றா அடுத்த சுற்றுக்கு போவீங்க. ஓகே சரிதா, நீங்கள் ரொம்பவே ஒரு நிறைய எஃபர்ட் எடுத்து இந்த பாட்டை வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்கிறீங்க. தொடர்ந்தும் ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கமெண்ட்ஸை வந்து உங்களோட மனசில் எடுத்து இன்னும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தடுத்த சுற்றுகளுக்கும் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் ஒன்பதாவதாக பாடல் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வசந்த ரூபன் வந்திருக்கிறார். வசந்த ரூபன், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பாடலில் வந்து போட்டிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த இடத்துல உங்களோட மனநிலை வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு நிகழ்ச்சியில் நானும்
பாடுகிறதற்காக இந்த இடத்துல நானும் ஒரு போட்டியாளராக அழைக்கப்பட்டதுன்னு நான் இந்த நேரத்தில் சந்தோஷப்படுவேன். சந்தோஷம். எந்த விதமான பதட்டமுமே இல்லாமல் நீங்கள் உற்சாகத்தோடு கூட அந்த பாடலை பாடுங்கள். தொடர்ந்தும் நீங்கள் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கும் வந்து கடந்து செல்ல வேண்டும்னு சொல்லி நானும் வாழ்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஆத்துமாவே நீ கலங்குவதேன் சோ
செயல்கள் நினைத்து துதி கர்த்தரையே நம்பியிரு அவர் செயல்கள் நினைத்து துதி இரட்சகரே உம் வருகையிலே நிச்சயமாய் உம் முகம் காண்பேர் இரட்சகரே உம் வருகையிலே நிச்சயமாய் உம் முகம் காண்பேன் தாகமாயிருக்கிறேன் அதிகமாய் துதிக்கிறேன் எப்பொழுது உம் சந்நிதியில் வந்தே நிற்பேன் பாடியிருக்கிறீங்க வசந்தரூபன் நீங்க எப்படி பாடியிருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்க ஜட்ஜரம் இருந்து கமெண்ட் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் நீங்க சொல்லுங்க வசந்தரூபன் எப்படி பாடியிருக்கிறார் வசந்தரூபன் நீங்க பாடினது நல்லா இருந்தது குட் நல்ல ஃபீல் பண்ணி பாடினீங்க நீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகளுக்கு போகணும்னு ஐ விஷ் ஓகே தேங்க்யூ நல்ல ஒரு கமெண்டை வந்து நீங்கள் ஜட்ஜரி இருந்து வாங்கியிருக்கிறீங்க தொடர்ந்தும் நீங்கள் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த சுற்றிலையும் நல்ல பாடல்களை தெரிவு செய்து நல்லபடியாக பாடணும்னு சொல்லி நானும் கூட உங்களை வாழ்த்துக்கிறேன் நிகழ்ச்சியில் வந்து 9 போட்டியாளர்கள் போட்டியில் வந்து கலந்து கொண்டு போட்டி தொடர் வந்து விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிற இந்த கட்டத்தில் மைக்கூட 10th போட்டியாளர் இந்த இடத்துல பாடுவதற்காக வந்திருக்கிறார் மேரி ஜெரீனா அவர்கள் மேரி ஜெரீனா நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல வந்து பாடல் பாடுவதற்காகவும் போட்டியில் பங்கெடுப்பதற்காகவும் நீங்க வந்திருக்கிறீங்க உங்களோட ஃபீலிங் வந்து இப்ப எப்படி இருக்குது உண்மையாகவே இந்த இடத்தில் பாடுவதற்கு லோட்டிவி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது அது எனக்கு மிகவும் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது ஓகே அந்த சந்தோஷத்தோடு கூட நீங்கள் இந்த பாடலை உற்சாகமாக பாட வேண்டும் தொடர்ந்தும் அடுத்தடுத்த சுற்றுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நானும் கூட உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி la 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 la
ஜெரீனா, நீங்கள் பாடலை வந்து சந்தோஷமாக பாடி முடித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பாடல எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஜட்ஜிடமிருந்து நாங்கள் கமெண்ட்டை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். மேம் சொல்லுங்கள், ஜெரீனாவுடைய பாடல் எப்படி இருந்தது? ஜெரீனா ஆடி ஆடி பாடினது ஒரு சிறப்பாக இருந்தது. தொடர்ந்தும் வடிவே பாட வேணும்னு நான் வாழ்த்துறேன். ஓகே, தொடர்ந்தும் கூட நீங்கள் அடுத்த சுற்றுக்கு தெரிவாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை நாங்கள் சிறிது நேரம் காத்திருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் கூட நீங்கள் நிறைய பாடல்களை ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி நானும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். நிகழ்ச்சியில் 11வதாக போட்டியிலே கலந்து கொள்வதற்காக ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்கிறார்கள். டிஷாந்தன், நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய நாளுமா இந்த போட்டியில் வந்து நீங்கள் கலந்து கொள்ள போகிறீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க இந்த ஸ்டேஜில் நிற்கிறத பற்றி? ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஹிந்துவாக இருந்தாலும் எங்கள் ஒரு ஜீசஸ்ற சாங் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமாகவே வந்து உண்மையாகவே இந்த சந்தோஷத்தோடு கூட நீங்கள் இந்த பாடலையும் வந்து உற்சாகமாக பாட வேண்டும். இதே உற்சாகத்தோடு கூட நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த பாடல்களே அநேக சுற்றுக்களே வந்து செல்ல வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நானும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காண
காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, அன்பின் சிகரமே ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே ஆறுதலே, அன்பின் சிகரமே ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. சாந்தன், ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே நன்றாகவும் இந்த பாடலை வந்து நீங்கள் பாடியிருக்கிறீங்க. நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்னு சொல்லி ஜட்ஜிட்டே இருந்து நாங்கள் கமெண்ட்டை கேட்கலாம். மேம், நீங்கள் சொல்லுங்கள், டிஷாந்தன் இந்த பாடலை வந்து எப்படி பாடியிருந்தார்? டிஷாந்தன் கோட் நைஸ் வாய்ஸ், தேங்க்யூ. நல்லா இருந்தது, உங்களோட பாட்டை கேட்க ஆசையாக இருந்தது. நல்ல நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பாடிக்கொண்டு போனீங்க. அழுத்தமாக கிளியராக வாய்ஸ், வேர்ட்ஸும் கிளியராக நல்லா வந்தது. தொடர்ந்து வந்து இதே மாதிரியாக நீங்கள் அடுத்தடுத்த சுற்றுக்களை வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல வெற்றிகரமான ஒரு பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி நானும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். நிகழ்ச்சியில வந்து 12வது போட்டியாளராக ஜெபனேசன் எங்களோட கூட இந்த இடத்துல இருக்கிறார். ஜெபனேசன், நீங்க சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியில வந்து பாடல் பாடி போட்டியில கலந்து கொண்டு வெற்றி பெறணும் என்ற நோக்கத்தோடு கூட நீங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்க. இப்ப வந்து உங்களுடைய ஃபீலிங் வந்து எப்படி இருக்குது? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? லோ டிவி சிங்கர்ஸ்ல 19 பேர்ல நான் ஒருத்தனா இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன். சந்தோஷம். இதே உற்சாகத்தோடு கூட நீங்கள் இந்த பாடல்களை வந்து பாட வேண்டும். தொடர்ந்தும் நிறைய சுற்றுக்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். காலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை ஸ்துதி ஸ்தோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, அன்பு நேசரே உன் திரு
நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நான் நினைச்சு கொள்கிறேன். 10வது கட்டத்துக்கு நான் தெரிவாக இருக்கிறேன். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் என் பெஸ்ட்டை கொடுப்பேன். கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சந்தோஷம். இதே உற்சாகத்தோடு கூட நீங்கள் தொடர்ந்து வந்து பாடல்களை பாட வேண்டும். அடுத்தடுத்த சுற்றுகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. ஜான்சன்,
உற்சாகமாக இந்த பாடலை வந்து நீங்கள் பாடியிருந்தீர்கள். நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜிடம் இருந்து உங்களுடைய கமெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். மேம் சொல்லுங்க, ஜான்சன் வந்து எப்படியாக பாடியிருந்தார்? ஜான்சன் மிக அருமையாக பாடினார். மற்றவே என்டர்டெயின்மெண்ட் பண்ற மாதிரி உங்களோட பாட்டு இருந்தது. தேங்க்யூ, நல்லா இருந்தது. தொடர்ந்து அடுத்த போட்டிக்கு நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உற்சாகமாக வந்து பாடலை பாடி ஜட்ஜிடம் இருந்த ஒரு நல்ல கமெண்டையும் கூட நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. தொடர்ந்தும் இதே உற்சாகத்தோடு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தும் விதமாக நீங்கள் நிறைய பாடல்களை பாட வேண்டும். தொடர்ந்தும் நீங்கள் ஒவ்வொரு சுற்றுகளிலுமாய் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நானும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. சத்யபிரியா நிகழ்ச்சியில் 14வது போட்டியாளராக வந்து எங்களோட கலந்து கொண்டிருக்கிறார்கள். சத்யபிரியா, நீங்க சொல்லுங்க, இன்றைய நாளுமாய் ஒரு போட்டியாளராக இந்த இடத்துல நிக்கிறீங்க, நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய மனசுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலும் கலந்து கொண்டது பெருமையாக யோசிக்கிறேன். ஓகே, சந்தோஷம். இந்த உற்சாகத்தோடு கூட நீங்களும் தொடர்ந்தும் பாடல்களை பாடுங்கள். இந்த பாடல்களை பாடுவதன் மூலமாக வந்து நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு அடுத்தடுத்த சுற்றுகளுக்குள்ளாகவும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ.
தீபிரியா, நீங்கள் இப்பொழுது ஒரு நல்ல பாடலை வந்து பாடியிருக்கிறீர்கள். உங்களுடைய பாடல் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜிடம் இருந்து கமெண்டை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேம், நீங்கள் சொல்லுங்கள், சத்யபிரியாவுடைய பாடல் எப்படி இருந்தது? சத்யபிரியா காய்ச்சலோடு வந்தும் வடிவாக பாடினவா, என்றாலும் அந்த இடேக்க சில இடத்துல வேர்ட்ஸ் வடிவாக இழுத்து வேற இல்லை, இடேக்க கட் பண்ணி வருது. மியூசிக்கை வடிவாக இழுத்து முடிக்கணும், இந்த இழுக்காமல் கட் பண்ணி வந்தது ஒரு சின்ன குறை. என்றாலும் நீங்கள் காய்ச்சலோட உலகத்துக்கு பாடினது பெரிய விஷயம். தேங்க்யூ மேம். ஓகே சத்யபிரியா, நீங்கள் அடுத்த சுற்றுக்காக இப்போ தெரிவாகி கடந்து செல்ல போகிறீங்களா இல்லையான்றதை நாங்கள் சற்று நேரம் காத்திருந்து அதன் பின்பதாக தெரிந்து கொள்ளலாம். இதே இன்னும் இன்னும் உற்சாகத்தோடு கூட நீங்கள் அடுத்தடுத்த சுற்றுகளையும் வந்து பாட வேண்டும்னு சொல்லி நானும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். ஜோனாத் இந்த நிகழ்ச்சியிலுமாய் 15வது கண்டஸ்டனாக இணைந்து கொண்டிருக்கிறார். ஜோனாத், நீங்கள் இப்பொழுது இங்கே பாடல் போட்டிக்காக கடந்து வந்திருக்கிறீங்க. ஹவு டு யூ ஃபீல், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க. இதே சந்தோஷத்தோடு கூட நீங்கள் இந்த இடத்துல பாடலை பாடி வெற்றி பெற வேண்டும்னு சொல்லியும் தொடர்ந்தும் அடுத்த அடுத்த சுற்றுகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும்னு சொல்லியும் நானும் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. நீக்கி விடுவிக்கின்றே
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஜோனாத், அருமையான பாடல் ஒன்றை நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜிடமிருந்து கமெண்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். மேம் சொல்லுங்க, ஜோனாத் எப்படி இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறார்? இந்த வித டென்ஷனும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பாடிக்கொண்டு போனேன். உண்மையாக சிறப்பாக இருந்தது உங்களோட பாடல். தொடர்ந்தும் இந்த போட்டியில் தொடர்ந்தும் பங்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்லது ஜோனாப், நீங்கள் வந்து நல்ல முறையில் நல்ல ஒரு கமெண்டை வந்து ஜட்ஜிடமிருந்து பெற்றிருக்கிறீங்க. தொடர்ந்தும் இதே உற்சாகத்தோடு இதே மாதிரி எந்த விதமான டென்ஷனுமே இல்லாமல் அடுத்த சுற்றுக்களையும் வந்து நல்ல பாடல்களை பாடி முன்னேற வேண்டும் சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் 16வதாக பாடல் போட்டியில் கலந்து கொள்வதற்காக மதுராகினி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மதுராகினி, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாட்டு பாட்டு பாடி போட்டி போட போகிறீங்க, ஸோ உங்களோட ஃபீலிங் வந்து எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த உற்சாகத்தோடு கூட சந்தோஷத்துடனும் நீங்கள் இந்த பாடலை பாட வேண்டும். அடுத்த சுற்றுக்காக நீங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்,
பண்ணி மிக அழகாக இந்த பாடலை வந்து நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இந்த பாடலை பாடிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜிடம் இருந்து அந்த கமெண்ட்ஸை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேம், நீங்கள் சொல்லுங்க, மதுராகினி பாடிய பாடல் வந்து எப்படி இருந்தது? மதுராகினியோட வாய்ஸ் வந்து நல்ல ஃபீலிங்காக பாடின மாதிரி இருந்தது. அந்த எபினேஸ்வரி என்ற இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருந்த மாதிரி இருந்துச்சு, மற்றபடி நல்லா இருந்தது வாய்ஸ். ஓகே மதுராகினி, நீங்கள் அடுத்த சுற்றுக்காக கடந்து செல்றீங்களா இல்லையான்றதை வந்து நாங்கள் சற்று நேரத்தில் வந்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் கூட உற்சாகமாக மிக அழகாக இந்த பாடல்களை பாட வேண்டும். அடுத்த அடுத்த சுற்றுகளுக்குள்ளாகவும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நானும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. இன்றைய நாளுமாய் கூட எமது நிகழ்ச்சியிலே 17வது போட்டியாளராக தக்ஷணா வந்திருக்கிறார்கள். தக்ஷணா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பாட போகிறீங்க, ஒரு போட்டியை வந்து போட போகிறீங்க, உங்களோட மனநிலைமை வந்து இப்போ எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. ஓகே, சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோடு கூடவே நீங்கள் இந்த பாடல்களையும் வந்து உற்சாகமாக பாட வேண்டும். அதன் மூலமாக தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த சுற்றுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. நினைக்கிறேன் சரியான பிராக்டிஸ் எடுத்துக்கொண்டு வர்றது நல்ல மண்டு என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, தேங்க்யூ. ஓகே தக்ஷணா, ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த கமெண்ட்டை கேட்டிருப்பீங்க. இன்னும் கூட ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நன்றாக நீங்கள் பாட வேணும். அடுத்த போட்டிகளில் வந்து நீங்கள் இந்த இடத்துல கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேணும் என்று சொல்லி நானும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். ஓகே, தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சியிலுமாய் 18வது போட்டியாளராக ஜென்சிகா அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். ஜென்சிகா, நீங்கள் போட்டி போடுறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, பாட போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அதே ஹாப்பியோட நீங்கள் இந்த பாடல்களை வந்து பாட வேணும். தொடர்ந்தும் அடுத்தடுத்த சுற்றுகளுக்குள்ளாக நீங்கள் வெற்றி பெற்று கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். சாவி வென்றவர்
சந்தோஷமாகவும் கூட இந்த பாடலை பாடியிருந்தீர்கள். உங்களுடைய பாடல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஜட்ஜிடம் இருந்து நாங்கள் கமெண்ட்ஸை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேம் சொல்லுங்கள், ஜென்சிகாவுடைய பாடல் வந்து எப்படி இருந்தது? ஜென்சிகா நல்ல சூப்பராக பாடினீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கேட்கவும் ஆசையாக இருந்தது. மற்ற சர்வ வெல்ல வேறு அந்த ரெண்டாவது ஸ்டான்ஸ்டாக பாடிக்க ஒரு சொட்டு புலவிட்டீங்க, அது பேருந்து சரியாக எடுத்துக்கொண்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ. தொடர்ந்து நீங்கள் போட்டியில் பங்கு பெற்ற என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ. ஜென்சிகா, உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கமெண்டை வந்து நீங்கள் ஜட்ஜிடமிருந்து பெற்றிருக்கிறீங்க. தொடர்ந்தும் அவர்கள் குறிப்பிட்டது போல பாடல்களை பாடும் பொழுது சில அவதானங்களை வைத்து நீங்கள் நன்றாக பாட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சுற்றுக்களையும் வந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்து. தேங்க்யூ. இவ்வளவு நேரமாக வந்து 18 கண்டஸ்டன்ட் வந்து நன்றாக பாடினார்கள், போட்டியிலே கலந்து கொண்டார்கள். அதிலும் கூட அநேக பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே கூட இருக்கிறார்கள். இப்பொழுது 19வது கண்டஸ்டனாக பிலிப்சன் அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். பிலிப்சன், நீங்கள் பாடலை போட்டியிடுவதற்காக இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமாக ஃபீல் பண்றீங்க? உண்மையாகவே இந்த சந்தோஷத்தோடு கூட நீங்கள் சந்தோஷமாக இந்த பாடலை பாடி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியும் தொடர்ந்து பெறுகிறதான சுற்றுக்களை நீங்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உற்சாகமாக இந்த பாடலை வந்து நீங்கள் பாடியிருக்கிறீங்க. நீங்கள் இந்த பாட்டை எப்படி பாடிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜிடம் இருந்து கருத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேம் சொல்லுங்கள், பிலிப்சன் இந்த பாடலை வந்து எப்படி பாடியிருக்கிறார்? பிலிப்சன் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரணும்னு நினைக்கிறேன். இந்த சில இடங்களில் கொஞ்சம் மோஃபாக போகுது. நீங்கள் அடுத்த முறை இந்த போட்டியில் கலந்து கொள்வது திருப்பி ட்ரை பண்ணுறது நல்லா நினைக்கிறேன். தேங்க்யூ. பிலிப்சன், நீங்கள் இந்த போட்டியில் வந்து கலந்து கொண்டது உண்மையாகவே மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். இன்னும் இன்னுமாக நீங்கள் ஜட் சொன்னது போல் இன்னும் கூட ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் இன்னும் அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ.
சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி மூலமாய் இணைந்து கொண்டு போட்டியாளர்களை மகிழ்வித்துக் கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளை. போட்டியிலே வந்து டாப் 19 கண்டெஸ்டன்ட் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடியிருக்கிறார்கள். யாரை தெரிவு செய்வது என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளவு நன்றாக எல்லாருமே வந்து போட்டிக்கு போட்டியாக பாடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆகவே ஆனாலும் கூட நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த சுற்றுகளுக்காய் கடந்து செல்வதன் காரணமாக போட்டியிலே வந்து 4 பேரை வந்து நாங்கள் எலிமினேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் அடுத்த சுற்றிலே 15 பேரை வந்து போட்டியாளர்களை தெரிவு செய்ய வேண்டி இருப்பதனாலே அந்த இறுதி கட்டத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த எலிமினேட் ஆன 4 பேரும் யார் என்பதை எங்களுடைய ஜட்ஜ் அவர்கள் சொல்லுவார்கள். ஜட்ஜ் நீங்க சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியில வந்து 19 பேரும் வந்து மிக திறமையாக பாடியிருந்தார்கள். அவர்களிலேயுமே கூட எப்படியோ நாங்கள் அடுத்த கட்ட போட்டிக்குள்ளாக செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே 4 பேரை நாங்கள் எலிமினேட் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த 4 பேரும் யார் என்பதை நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்றால், எல்லாரும் சிறப்பாகத்தான் பாடினார்கள். பாடினாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். சில பேருக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் ஒன்று இருக்கும், அதனால் சில நேரம் சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டுருக்கலாம். அப்படி இருந்து 4 பேரை கட்டாயத்தின் நிமித்தம் நாங்கள் எலிமினேட் பண்ணுறோம். ஒரு ஆள் திலீப்சன், இன்னொன்று தக்ஷணா, அடுத்தவா சத்யபிரியா, இன்னொரு ஆள் மேரி ரஜினா. 4 பேரையும் எலிமினேட் பண்ணுறோம். நன்றி மேம். நாங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினாலும் கட்டாயத்தின் பேரும் நாங்கள் அடுத்த சுற்றிலே வந்து 15 பேரை மாத்திரமே நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே வந்து 4 பேரை நாங்கள் எலிமினேட் செய்திருக்கிறோம். ஆனாலும் கூட எலிமினேட் செய்யப்பட்டவர்கள் மிக நன்றாக பாடல்களை பாடியிருந்தார்கள். அவர்களுக்கும் லோ டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் தொடர்ந்தும் கூட அடுத்த சுற்றிலே 15 போட்டியாளர்களோடு கூட அவர்களுடைய பாடல்களை கேட்டு அவர்களிலும் கூட யார் யார் கடைசி வரைக்கும் செல்ல போகிறார்கள், வடமாகாணத்தின் சிறந்த குரல் தேடலின் அந்த மகுட சூட போகிற வெற்றியாளர் யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்று நாள் நிகழ்ச்சியிலுமாய் கூட மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை எடுத்து எங்களுக்கு நடுவராக கடமையாற்றியதான நடுவரை வந்து நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய கடமைக்குள்ளாய் வந்திருக்கிறேன். அந்த வகையில் வந்து இன்று நாள் நிகழ்ச்சியிலும் நடுவராக கலந்து சிறப்பித்த திருமதி கிறிஸ்டினா சுதர்சன் அவர்களுக்கு லோ டிவி குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேம், உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்போவுமே தேவை. தொடர்ந்தும் இந்த சுற்றுக்களை வந்து நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க வேண்டும். இப்படியான காரியங்களை நடுவராக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நடுவராக பணியாற்றியதான ஆசிரியர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாரையுமே சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்பான சகோதரி பியோலா தர்ஷிகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோ டிவி. இது புதுமையின் உன்னதம்.